हेलो स्टूडेंट्स वेलकम टू मई मैथमेटिक्स स्क्रीन यूट्यूब चैनल इन पाकपो 12th स्टैंडर्ड बिजनेस मैथ्स चैप्टर 2 इंटग्रेशन एग्जांपल 2.64 पाकपो एवाल्वेट इंटग्रल ए टू बी स्क्वायर रूट ऑफ लॉग एक्स डिवाइडेड बाय एक्स इनटू डीएक्स एकमा बी ग्रेटर देन जीरो अब ग्रेटर देन जीरोना स्क्वायर रूट को पॉजिटिव वरुम अभी कंडीशन उन्होंने इत सम नम्बर वो रे मेतड वोड़ा फर्स्ट मेतड पारें फर्स्ट मेतड वो फार्मुला मेतड पड़पर सेकंड मेतड वो सब्स्टिट्यूशन मेतड पड़पर उम्मीद मेतड ईसिया फालो पड़को सरिया इंब फार्मुला मेतड पड़पर फर्स्ट मेतड पारें इंटग्रल ए टू बी स्क्वायर रूट ऑफ लॉग एक्स डिवाइडेड बाय एक्स इनटू डीएक्स முதல்ல இத வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிப்போம் எப்படினாக்க log x ஸ்கொயர் ரூட் அப்படினா என்ன அர்த்தம் பவர் வந்து 1/2 னு அர்த்தம் சரியா டிவைடட் பை x dx இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க இந்த log x வந்து நம்ம f(x) அப்படினு எடுத்துப்போம் இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படினாக்க இன்டெக்ரல் f(x) the whole power n into f'(x) dx அப்படினாக்க என்ன அர்த்தம்னாக்க இந்த log x நான் f(x) னு எடுத்துட்டேன் அப்படினாக்க அதோட டிஃபரன்ஷியேஷன் வந்து பக்கத்துலயே இருக்கணும் இப்போ log x ஓட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு என்னது 1 by x இல்லையா சோ 1 by x வந்து பக்கத்துலயே இருக்கு பாருங்க சோ இது வந்து இந்த ஃபார்மட்ல இருக்கு இந்த ஃபார்மட்ல இருந்தா இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்வோம் f(x) the whole power n plus 1 by n plus 1 இப்படி தானே நம்ம போடுவோம் சோ அதே ஃபார்முலாவை தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ நமக்கு f(x) அப்படிங்கிறது log x தான் இந்த 1 by x அப்படிங்கிறது வந்து f'(x) சரியா அப்ப இது வந்து எதுக்கு ஒரு ஸ்டெப் எழுதுறேன் a to b एप्लीक log x होल पवर हाफ इंटू वन बै एक्स इप्ली प्रिचको इंटू dx इन f(x) इत वैश्क् वादाच सरिया इन फार्मुला f(x) the whole power n plus 1 by n plus 1 னு வரும் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து லிமிட் அப்ளை பண்ணனும் a to b இப்போ f(x) இருக்கிற பிளேஸ்ல நான் என்ன போட்டுக்கலாம் அப்படினாக்க log x னு போட்டுக்கலாம் n அப்படிங்கிறது வந்து இந்த 1/2 சோ பவர்ல என்ன வரும்னா 1/2 plus 1 divided by 1/2 plus 1 divided by n plus 1 னு இருக்கா சோ 1/2 plus 1 னு போட்டாச்சு சோ மறக்காம எல்லா ஸ்டெப்லயும் இந்த a, b ங்கற இந்த லிமிட்ட வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணனும்னா என்ன அர்த்தம் 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் சோ இங்க 2 வந்துரும் 2 + 1 3 னு வந்துரும் சோ log x the whole power 3 by 2 னு வரும் டிவைடட் பை கீழேயும் நமக்கு என்ன வரும்னாக்க 3 by 2 வரும் சோ a to b இத அப்படியே வெச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் இந்த 3 by 2 வந்து சிம்பிளிஃபை ஆகும்போது நமக்கு என்ன வரும்னா 2 by 3 னு வந்துரும் மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலா போகுமா சோ 2 by 3 னு வந்துரும் அப்புறமா log x the whole power 3 by 2 னு வரும் நமக்கு வந்து இந்த 2 by 3 ங்கிறது கான்ஸ்டன்ட் சோ அதுக்கு நமக்கு லிமிட் வந்து போடணும்ங்கற அவசியம் கிடையாது ஏன்னா x எங்க இருக்கோ அங்க தான் நம்ம லிமிட் அப்ளை பண்ண போறோம் சோ log x க்கு மட்டும் பிராக்கெட் போட்டு a to b போட்டுக்கோங்க அடுத்த ஸ்டெப் பாருங்க 2 by 3 எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல மட்டும் நம்ம இந்த லிமிட் அப்ளை பண்ண போறோம் அப்ப நமக்கு என்ன வரும்னாக்க 2 by 3 வந்து ரெண்டுத்துக்குமே காமன் சோ log ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணனும் log b the whole power 3 by 2 வரும் மைனஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்முலா மைனஸ் அதுக்கு அப்புறம் log a லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க the whole power 3 by 2 இவ்ளோதான் இதோட ஆன்சர் பிளஸ் c போட கூடாது ஏனா இது வந்து டெஃபினட் இன்டெக்ரல் அப்படிங்கறதனால இது ஃபர்ஸ்ட் மெத்தட் இரண்டாவது மெத்தட் என்ன அப்படிን கேட்டாக்க வந்து இப்போ நமக்கு ஃபார்முலா திடீர்னு நமக்கு மறந்து போயிடலாம் அது இந்த செகண்ட் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்டெக்ரல் a to b ஸ்கொயர் ரூட் ஆஃப் log x டிவைடட் பை x into dx இத வந்து நம்ம சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட்ல போட போறோம் சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த log x வந்து z அப்படினு ஒரு வேரியபிள் கொடுத்து எடுத்துப்போமா சோ z is equal to log x அப்படினு எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் மறக்காம என்ன செய்யணும் ரெண்டு சைடும் டிஃபரன்ஷியேட் பண்ணுமா சோ z டிஃபரன்ஷியேட் பண்ணா dz னு வந்துரும் log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x னு வரும் மறுபடியும் अगेन இந்த x ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் dx னு வந்துரும் அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னாக்க இங்க இருக்கிற எல்லாமே நமக்கு வந்து z ல வந்து மாறியாச்சு இப்போ வந்து லிமிட்டையும் மாத்தணும் அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நம்ம மறந்திர கூடாது ஏன்னா இந்த லிமிட் வந்து x க்கு தான் இந்த லிமிட் கொடுத்திருக்காங்க நம்ம z க்கு மாத்தும்போது லிமிட்டையும் நம்ம என்ன செய்யணும்னாக்க z க்கு மாத்தணும் இப்போ பாருங்க x ஓட லிமிட் எனக்கு என்னது ab ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போடிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சோ x ஓட லிமிட் வந்து எனக்கு ab னு கொடுத்திருக்காங்க அத அப்படியே z க்கு நம்ம மாத்திக்கணும் சரியா அப்ப z ஓட லிமிட் எனக்கு என்ன வரும்னாக்க x இருக்கிற இடத்துல இந்த a-வ போடணும் ஏன்னா z க்கு ஃபார்முலா இதுதானே சோ x இருக்கிற பிளேஸ்ல நான் a போடணும்
வரும். அப்ப ஏவா இருந்ததுன்னா எக்ஸோ இசட்டோட லிமிட் எனக்கு என்ன வரும்னாக்க லாக் ஏன்னு வரும். இதே மாதிரி இந்த இடத்துல பி போட்டோம்னா இசட்டோட லிமிட் எனக்கு என்ன வரும்னாக்க லாக் பி அப்படின்னு வரும். சரியா, இப்போ வந்து இந்த பிளேஸில் வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து இசட்டுக்கு மாற்றுவோம். ஸோ ஏ நமக்கு என்னவா மாறிடும்னாக்க லாக் ஏன்னு மாறிடும். ஸோ லோயர் லிமிட் வந்து எனக்கு லாக் ஏன்னு மாறிடும். அப்பர் லிமிட் நமக்கு என்னவா மாறும் அப்படின்னாக்க லாக் பி அப்படின்னு மாறிடும். அப்பர் லிமிட் பாருங்க லாக் பி அப்படின்னு மாறிடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்க இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரூட் அப்படியே இருக்கும். ஸோ இசட்னு வச்சுப்போம். இந்த ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ் வந்து நமக்கு என்னவா மாறிடுச்சுன்னா டிஇசட் அப்படின்னு மாறியாச்சு. ஸோ நமக்கு டிஇசட் அப்படின்னு போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தானே. ஸோ லாக் ஏ லாக் பி. ஸோ ரூட் இசட் அப்படின்னாக்க என்ன வரும், இசட் பவர் ஹாஃப்னு வரும். ஸோ இசட் பவர் ஹாஃப் இன்ட்டு டிஇசட் அப்படின்னு போடுவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான். ஸோ ஹாஃப் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஹாஃப் ப்ளஸ் ஒன்னு வரும். இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ லாக் ஏ டூ லாக் பி அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இசட் பவர் த்ரீ பை டூ பை த்ரீ பை டூன்னு வரும். இதெல்லாம் வந்து போன மெத்தட் ஒனில் போட்ட அதே ப்ரொசீஜர் தான். அதனால் இதை நான் ரொம்ப லென்த்தியாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் இது த்ரீ பை டூ மேலே போச்சுன்னா டூ பை த்ரீன்னு வரும். ஸோ இசட்டுக்கு மட்டும் நம்ம லிமிட்டை வந்து அப்ளை பண்ணால் போதும். ஸோ லாக் ஏ டூ லாக் பி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து டூ பை த்ரீ. இந்த இசட் இருக்க பிளேஸில் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். லாக் பின்னு வரும். ஹோல் பவர் த்ரீ பை டூ. இது ஃபார்முலா மைனஸ் இசட் இருக்க பிளேஸில் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணுங்கள். லாக் ஏன்னு வரும். த ஹோல் பவர் த்ரீ பை டூ. அதே ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த மெத்தட்லேயும் போடலாம், நீங்கள் அந்த மெத்தட்லேயும் போடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.